இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுடைய யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நல்ல நாளிலே கூடி வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் நம்முடைய பாரங்களையும் விளக்கி தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக அவருடைய சமூகத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம்ம எப்போதும் ஆளும்படியாக அவருடைய கரங்களிலே நாம் ஒப்பு கொடுப்போம். கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களிடத்திலே போய் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று நம் ஒவ்வொருவருக்கும் பிரியம் உண்டு. திடீரென்று சுவிசேஷத்தை சொல்லுங்கள் என்று யாரையாவது நாம் கேட்டோம் என்றால் நமக்கு கை காலெல்லாம் ஆட்டம் கொடுத்து விடும். எப்படி சொல்றது, ஒருத்தரை பார்த்து சுவிசேஷம் சொல்லுங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஏதாவது நமக்கு ட்ரைனிங் இருக்கணும், அல்லது அதற்கென்று நாம் எதையாவது விசேஷமாக அனுபவப்பட்டிருக்கணும். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு முறையும் யாராவது ஒரு நபரை கண்ட உடனேயே அவருக்கு எப்படி நாம் சுவிசேஷம் சொல்ல முடியும், எங்கு இருந்து அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வது? நீங்க சபைக்கு வாங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லுங்க, ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி நம்மால் முடிந்ததை சொல்லி பழகுகிற ஒரு பழக்கம் உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்துவனிடத்துல வந்து ஒரு மனிதன் சுவிசேஷத்தை கேட்டு சென்ற ஒரு அனுபவத்தை இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் சுவிசேஷத்தை ஒரு மனிதனிடத்திலே சொல்லுகிறார், சத்தியத்தை ஒரு மனிதனிடத்திலே சொல்லுகிறார். அந்த ஒரு சூழ்நிலை நமக்கு இன்று ஒரு நல்ல ஒரு பாடமாக நாம் கவனிக்க இருக்கிறோம். நாம் அறிந்த ஒரு நபர், வேதாமத்திலே குறிப்பாக கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற அத்தனை பேருக்கும் மனப்பாடமாக தெரிந்த ஒரு வசனத்தை அடிப்படையான ஒரு சம்பவம் அது. நிக்கோதேமோ என்கிற ஒரு மனிதர், கிரேக்க பாஷையில நிக்கோதமஸ் என்று சொல்லப்படுகிற, தமிழில நிக்கோதேமோ என்கிற ஒரு நபர், அவரை குறித்துதான் இந்த நாளிலே நாம் ஏற்கனவே பலமுறை அறிந்திருந்தாலும் கொஞ்சம் கூடுதலாக ஆழமாக பிராக்டிக்கலாக நாம் கவனிக்க இருக்கிறோம். நிக்கோதேமோவிற்கு சுவிசேஷம், அதான் நம்முடைய இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, நிக்கோதேமோவிற்கு சுவிசேஷம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 3 அதிகாரத்தை மையமாக எடுத்து வைத்துக் கொள்ளலாம். முழுவதுமாக இந்த நாளிலே இந்த முதல் 21 வசனங்களை தான் நாம் பயணிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 3 அதிகாரம் முதல் 2 வசனங்களை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். இந்த நிக்கோதேமோ யார் என்றால் யூதருக்குள்ளே அதிகாரி என்று வேதாமம் சொல்லுகிறது. 3 அதிகாரம் முதல் வசனம் எப்படி துவங்குகிறது? யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமோ. அதிகாரி என்று சொன்னால், யூதருக்கு உள்ளே அதிகாரி என்று சொன்னால், யூதர்களுக்கு என்று ஒரு சட்ட குழு இருக்கிறது. சனகரிப் என்கிற ஒரு சட்டக்குழு, ஒரு நீதிமன்ற குழு, யூதர்களுக்கு தேவையான சட்ட ரீதியான ஒரு ஆலோசனையோ ஒரு தீர்மானமோ, ஒரு நபரை குற்றப்படுத்த வேண்டுமோ அல்லது ஏதாவது ஒரு தீர்மானம் எடுத்து அவருடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை செயல்படுத்த வேண்டுமோ என்று சொன்னால், யூதர்களுக்கு அந்த சனகரிப் சங்கம் என்று ஒன்று உண்டு. அந்த சனகரிப் சங்கத்திலே அதிகாரியாக இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இந்த நிக்கோதேமோ. இவர் யூதருக்குள்ளே ஒரு அதிகாரியா இருந்ததுனாலே யூதர்கள் மத்தியிலே நடந்த எந்த சம்பவமும் நிச்சயமாக சனகரிப் சங்கத்திற்கு போய் சேரும். என்ன நடந்தாலும் சனகரிப் சங்கத்துக்கு அது தெரியும். யூதர்கள் எதை செய்தாலும் முதலாவது சனகரிப் சங்கத்தில் போய் பர்மிஷனை கேட்டுக்கொண்டு வர வேண்டும், இல்லை என்று சொன்னால் அவர்கள் செயல்படுத்த முடியாது. 2000
நான்கு அல்லது 2001 என்று நினைக்கிறேன், பஹ்ரைன் தேசத்திலிருந்து நான் இந்தியாவுக்கு வந்த பொழுது நம்முடைய அங்க பஹ்ரைன் சபையில இருந்த ஒரு சகோதரன் ஜெகன் என்று நினைக்கிறேன், ஜெகன் அவருடைய வீடு கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய ஒரு கேசவ புத்தன் துறை என்கிற ஒரு இடத்துல அவருடைய வீடு இருந்தது. அப்போ அவர் சொன்னார், ஐயா எங்க வீட்டுக்கு நீங்க போய் ஜெபம் பண்ணிட்டு நீங்க வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் அப்போ நல்ல ஒரு அனுபவம், வாழ்க்கையில மறக்க முடியாத அனுபவம், அவர் கேசவ புத்தன் துறை அப்படின்னாரு. நான் வடசேர்ல இருந்து பஸ்ஸை பார்த்தேன், கேசவன் வந்து ஏறிட்டேன். பாதி தூரம் போனதுக்கு அப்புறம் அவர் சொன்னாரு, டிரைவர் கண்டக்டர் சொன்னாரு, இது இல்லை இறங்குங்க அப்படின்னு இறங்கி திரும்ப வடசேரி வந்தேன். புத்தன் துறைன்றது அதுலயே ஏறிட்டேன், அதுலேயும் பாதி தூரம் போய் திரும்ப வந்தேன். அதுக்கப்புறம் வடசேரியில இருந்து மறுபடியும் அனுப்பிச்சாரு, அண்ணா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மறுபடியும் கேசவ புத்தன் துறைன்னு ஒரு பஸ்ல ஏறி போனேன். மூணு தடவை அந்த பஸ்ல போய் அந்த ஊருக்கு போய் இறங்கினதுக்கு அப்புறம் அவங்க அம்மா வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க, ஐயா பைபிளை உள்ள வச்சுக்கோங்க, வெளியே காட்டக்கூடாது, வீட்டுக்குள்ளார வந்ததுக்கு அப்புறம் நீங்க பைபிள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி, வீட்டுக்குள்ளார வந்ததுக்கு அப்புறம் நான் பைபிள் எடுத்து அந்த அம்மாவுக்கு சத்தியத்தெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் நாங்க அமைதியா வீட்டை விட்டு வெளியே வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன் அப்படின்னா, அந்த பகுதியிலே யார் வந்தாலும் யார் போனாலும் அங்க இருக்கக்கூடிய அந்த சங்கத்தாருக்கு தகவல் போய்விடுமா, அவர்களை அல்லாமல் வேறு யார் அங்கு வந்து ஜெபம் பண்ணினாலும் அந்த வீட்டிலே அவர்கள் கரண்டை பிடுங்கி விடுவார்களாம். இன்றைக்கு 2023 நாம் இருக்கிறோம், அந்த நிலைமை இருக்குதான் தெரியாது, ஆனால் அப்பொழுது இருந்தது. 2001 அல்லது 2003 எனக்கு ஞாபகம் இல்லை, அந்த டைம்ல இருந்தது. அப்ப அந்த யூதருக்குள்ளே என்ன சம்பவம் நடந்தாலும் சனகரின் சங்கத்திற்கு தெரியும். இப்போ அந்த இடத்துல அதிகாரியா இருந்த அந்த நிக்கோதேமு என்ன பண்ணுகிறார், இயேசு கிறிஸ்துவை காண வருகிறார். 2வது வசனம், அவன் ராக்காலத்தில் இயேசுவிடத்தில் வந்து என்று சொல்லப்படுகிறது. ஏன் ராக்காலத்தில் வர வேண்டும் என்பதற்கு இரண்டு கூற்றுகள் உண்டு. சிலர் என்ன சொல்லுகிறார்கள், அவன் யூதருக்குள்ள அதிகாரியா இருந்ததினாலே, யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாததினாலே இரவிலே அவர் வந்தார் என்று ஒரு கருத்து உண்டு. இன்றைக்கும் 2023 ஆண்டிலேயும் நாம் யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். யூதர்கள் ஒரு நாளும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல, ஏற்றுக்கொள்ளாததினாலேதான் யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள். இன்றைக்கும் யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் அல்ல. ஏன் அப்படின்னா, நமக்கு இயேசு கிறிஸ்துங்கிறது ஒரு பெயர், ஆனால் அவர்களுக்கு அந்த இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற பெயருக்கு அர்த்தம் தெரியும். நம்ம ஊர்ல ஒரு அம்மாவை கருப்பாயி அப்படின்னு கூப்பிட்டோம்னா நமக்கு அர்த்தம் தெரியும், வெள்ளாயி அப்படின்னு ஒரு அம்மாவை கூப்பிட்டோம்னா நமக்கு தெரியும், ஏன்னா அது தமிழ் பெயர். இஸ்ரேலுக்கு நான் போயிருந்த பொழுது எங்களோடு பயணித்த அந்த யூதர் அந்த கைடு என்ன பண்ணார்னா, இயேசு இயேசுன்னு தான் சொல்லிட்டே வருவார். அப்ப நான் குறிப்பா அவர்கிட்ட கேட்டேன், இயேசு கிறிஸ்து இந்த வீட்டுல வாழ்ந்தவரா அப்படின்னு கேட்கும் பொழுது, ஆமா இயேசு இந்த வீட்டுல வாழ்ந்தார் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்துவா இயேசுவா அப்படின்னு, இயேசுவா அப்படின்னார். ஏன் அப்படின்னா, கிறிஸ்து அப்படின்னா மேசியா, ரட்சகர் என்று அர்த்தம். அவர்கள் இயேசுவை இயேசு என்று ஏற்றுக்கொள்கிறார்களே ஒழிய ரட்சகராகவோ மேசியாகவோ ஏற்றுக்கொள்வதல்ல. இன்றைக்கும் அவர்கள் ஒரு ரட்சகர் வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களே அன்றி இயேசுவை ரட்சகர் என்று ஏற்றுக்கொள்வதல்ல. அதனாலதான் பேதுரு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்துல மேடையில் இருந்து பேசும் பொழுது சொன்னார், எந்த இயேசுவை சிலுவையில அறைந்து கொண்டீர்களோ அந்த இயேசுதான் கிறிஸ்துவும் ஆண்டவரும் ஆக்கினார் அப்படின்னு சொல்லும் பொழுது அஜிஜோ அப்படின்னு குத்தப்பட்டார்கள். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் அப்படியே காரம்லாம் போயிருச்சு. அந்த வார்த்தை புரிந்தவர்களுக்கும் தெரியாது, எழுதி கொடுத்தவர்களுக்கும் சொல்லுகிறவர்களுக்கும் அதை கேட்பவர்களுக்கும் அதனுடைய சாரம் குறைந்து விட்டது என்பதை நாம் அறிந்து கொண்டுதான் இருக்கிறோம். இந்த நிக்கோதேமு ரா காலத்தில் வந்ததற்கு அவர் பயந்ததினாலே அவர் இரவிலே வந்தார், ரகசியமாய் வந்தார் அப்படின்னு சொல்வதற்கான வேதாகம ஆதாரம் ஒன்றும் இல்லை, இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம். அதே வேளையில இன்னொரு கருத்து என்ன சொல்லப்படுகிறது என்றால், இந்த அதிகாரத்தில் இருப்பதனாலே, அதிகாரியா இருப்பதனாலே
அவர் ஒரு பிஸி மேனாக இருப்பதனால அவருக்கு நேரம் கிடைக்காமல் இரவில் வந்திருக்கலாம். எப்படியோ வந்துட்டார், இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வந்து விட்டார். ஆனால் வந்து அவர் சொன்னது என்ன, அந்த வசனத்தை வாசிக்கலாம், இரண்டாவது வசனம். அதாவது நாம் மூன்றாவது அதிகாரத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், முதல் இரண்டு அதிகாரத்திலே சில சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது யோவான் மூலமாக. கானாவூர்ல கல்யாணம் நடந்த பொழுது அங்க நடந்த அற்புதங்கள், இயேசு கிறிஸ்து முதலாவது பஸ்காவில வந்த பொழுது எருசலேம் தேவாலயத்தில் நுழைந்து சாட்டையை எடுத்துக்கொண்டு எல்லா வியாபாரிகளையும் அடித்து விரட்டுகிறார். நீங்கள் என்னுடைய ஜெப வீடு, எல்லாருக்கும் ஜெப வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது, வியாபார ஸ்தலமாக மாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள், வட்டி வாங்குகிற ஒரு இடமாக வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், பணம் மாற்றுகிற எக்ஸ்சேஞ்சாக மாற்றிவிட்டீர்கள், வியாபார நோக்கத்தோடு பண பரிவர்த்தனைகளோடு புறாக்களையும் ஆடுகளையும் ஆடுகளையும் விற்கிறவர்களாக இந்த இடத்தை மாற்றிவிட்டீர்கள் என்று சொல்லி எல்லா மேஜைகளையும் கவிழ்த்து போட்டு பயங்கர ஆர்ப்பாட்டம் பண்ணின அந்த சம்பவமும் நிச்சயமாக இந்த சனகிரி சங்க அதிகாரியான நிக்கதோம காதுகளுக்கு போய் எட்டியிருக்க வேண்டும். இந்த ஆலயத்தை இடியுங்கள், நான் மூன்று நாட்களிலே கட்டி எழுப்புவேன் என்று சொன்ன அந்த சம்பவம் இவருடைய காதுகளிலே போயிருக்க வேண்டும். இதெல்லாம் கேட்கிற அந்த அதிகாரியான நிக்கோதேமோ இப்பொழுது இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து அவர் சொல்லுகிற ஒரு சம்பவம் என்ன, நீ தேவனிடத்திலிருந்து வந்தவர், நீ உன்னோடு தேவன் இருக்கிறார் என்பதை அறிவேன் என்று அவர் சொல்கிறார். இரண்டாவது வசனத்தை பாருங்க, ரபி, ரபி என்றால் போதகர் என்று அர்த்தம், நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். அறிந்திருக்கிறோம்னா தன்னையும் தங்களோடு சார்ந்த அந்த சகோதரிய சங்கத்தில் இருக்கிற உறுப்பினர்களையும் சேர்த்து அவர் சொல்கிறார், ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான். அப்போ அவர்களுக்கு ஒரு டவுட் வந்து விட்டது, பெத்லகேமிலிருந்து வந்திருக்கிறாரு, பாவிகளோடு சுத்தி கொண்டிருக்கிறாரு, அவருக்குன்னு ஒரு இடம் இல்லை, அவருக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் இல்லை, அவருக்குன்னு ஒரு படை இல்லை, அவருக்குன்னு ஒரு பாதுகாப்பு வளையம் இல்லை, இங்க படுக்கிறாரு, அங்க இருக்கிறாரு, எங்க பாருனாலும் எங்க பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, அவர் இருக்கிற இடம் தெரிய மாட்டேங்குது, அவரு ஒரு ஒத்து ஊதுறதுக்கு ஒரு ஆள் இல்லாம இருக்குது, ஆனா இவ்வளவு அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறாரு, ஒருவேளை இவர் தேவனிடத்திலிருந்து வந்தவரோ, இவர் தான் ரட்சகராக இருக்க முடியுமோ, இவர் தான் மேசியாவாக இருக்க முடியுமோ, இதெல்லாம் அவருடைய இருதயத்திலே ஓடிக்கொண்டிருப்பதனாலே வந்து நேரடியாக அவர் சொல்லுகிறார், நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம், ஏனென்றால் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்றார். இந்த இடத்துல நம்மை வைத்து பாருங்க, நம்ம வச்சு பாருங்க, இந்த இடத்துல ஒரு ஆள் வர்றார், அம்மா ஐயோ நீங்க ஜெபம் பண்ண உடனே எங்களுக்கு நடந்துருச்சு, நீங்க எப்போதும் பைபிள் கையுமா இருக்கிறீங்க, நீங்க தான் பைபிள் உமன், நீங்க எப்போதும் ஜெபமா இருக்கிறீங்க, நீங்களும் தான் பிரேயர் உமன், நீங்க தான் எப்போதும் நல்ல பிரசங்கம் பண்றீங்க, நீங்க தான் சூப்பர் பாஸ்டர், நீங்க தான் சூப்பர் ரெவரண்டு அப்படின்னு ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட சொன்னா நமக்கு எப்படி இருக்கும், அப்படியே ரெண்டு மூணு இன்ச்சு அப்படியே மேல பறந்தாரு ஜாலியா, அம்மா பிரைஸ் லார்ட் அல்லேலூயா அப்படின்னு சொல்லி நமக்கு சந்தோஷமா இருக்கும். நம்ம கேள்வி பதில் குழு நடத்துறோம், ஏறத்தாழ உலகம் அனைத்திலும் வந்து 2,100 பேருக்கு மேல அதுல உறுப்பினர்களா இருக்கிறார்கள். நம்முடைய சபையிலிருந்து பதிவு செய்யப்பட்ட அந்த புத்தகம், கேள்வி பதில் புத்தகம், அநேக நாடுகளிலே போயிருக்கிறது, அநேகருடைய ஊழியர்களுடைய கரங்களிலே அது ஒரு பெரிய நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு விதையாக அவர்கள் கையில இருக்கிறது. அதற்கு நீங்கள், நாம் இந்த கன்னியாகுளம் கிறிஸ்டியன் சபையார் அதில் கையிட்டு அதை செய்திருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் ஒரு கேள்விக்கு பதில் கொடுக்கும் பொழுது பலர் உடனடியாக பதில் கொடுப்பார்கள், பதில் அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா எழுதியிருக்கிறீங்க, இப்படித்தான் எழுதணும், இது மாதிரி சொல்றதுக்கு பாலே இல்லை, இன்னும் இஷ்டத்துக்கு எதாவது எழுதுவாங்கன்னா அதெல்லாம் இங்கே சொல்லக்கூடாது, சொல்ல விருப்பமும் இல்லை. அப்படி சொன்ன உடனே நான் உடனே தேவனுக்கு மகிமை உண்டாவதாகன்னு சொல்லிட்டு உடனே டெலீட் பண்ணிடுவேன். ரெண்டாவது முறையும் கேட்கறதுக்கு எனக்கு மனம் இருந்தாலும் நான் அதை அனுமதிக்கிறது இல்லை, உடனே டெலீட் பண்ணி விடுவேன். காரணம், நாம் ஒரிஜினலாக எதையும் பெற்று கொண்டு வரவில்லை, தேவனுடைய வார்த்தையிலிருந்து தான் காப்பி அடிக்கிறோம், புதியதாக எந்த ஒரு கருத்தையும் நாம் எழுதுவது இல்லை, எழுதவும் முடியாது, பைபிள்ல இருக்கிறதை நாம் அதை எடுத்து எழுதுகிறோம்.
அதனாலதான் பவுல் சொல்றார், நீ ஒன்றையும் பெற்றுக்கொள்ளாதவனானால் பெற்றுக்கொண்டவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய் என்று அவர் கேட்கிற அந்த சம்பவம் எப்பொழுதும் நாம் மனதிலே வைத்திருக்க வேண்டும். இப்ப அந்த நிக்கோதேமு வந்து இயேசு கிறிஸ்துவனிடத்துல வந்து கேட்கும் பொழுது கேட்கல, அவர் சொல்லுகிறார் நீர் தேவனிடத்துல இருந்து வந்தவர், இல்லைன்னா யாரும் இப்படி செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே இயேசு கிறிஸ்துவனுடைய பதில் என்னவா இருந்திருக்கணும்? அப்படியா, ரொம்ப சந்தோஷம்ப்பா, நீ தொடர்ந்து என்னுடைய பேச்செல்லாம் கேளு, என் பின்னாடியே போவா, உன்னை தேவன் ஆசீர்வதிப்பார், உனக்கு குடும்பம் நல்லா இருக்கும், உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், நீ வந்து நல்ல பிள்ளையாயிரு அப்படின்லாம் சொல்லி அனுப்பல. அடுத்த வசனம் என்ன சொல்றாரு பாருங்க, இவன் ஒண்ணுமே கேட்கல. நிக்கோதேமு வந்து ஒண்ணுமே கேட்கவில்லை. He has not asked anything. எதையும் வந்து கேட்கவில்லை அவர். எப்படி நான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பது, எப்படி நான் ராஜ்யத்துக்குள்ளே வருவது, எப்படி நான் சபைக்குள்ளே வருவது, எப்படி நான் ரட்சிக்கப்படுவதுன்னு கேட்டிருந்தால் இந்த அர்த்தம், இந்த வார்த்தை சொல்லுவதில் அர்த்தம் இருக்கிறது. ஆனால் அவன் வந்து சொன்னது என்ன, நீர் தேவனிடத்தில் இருந்து இருக்கிறீர், தேவன் உம்மோடு இருக்கிறார், நீர் பெரிய வல்லமை உள்ளவர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றுதான் அவன் சொன்னானே ஒழிய கேட்கவில்லை. இவன் ஒரு பெரிய போதகனாக இருக்கலாம், ஒரு பெரிய லீடராக இருக்கலாம், அதிகாரியாக இருக்கலாம், வளர்ந்தவனாய் இருக்கலாம், முக்கியத்துவம் பெற்றவனாய் இருக்கலாம், நல்ல ஒரு வியாக்கியானம் செய்யக்கூடியவனாய் இருக்கலாம், எவ்வளவு பெரியவனாக இருந்து விட்டு போகட்டும். ஆனால் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வரும்பொழுது இயேசு கிறிஸ்து அவன் சொன்ன வார்த்தையை பார்க்கவில்லை. நம்ம இடத்துல வந்து ஒருத்தர் பாராட்டுறாங்க அப்படின்னா அந்த பாராட்டை அவர் கவனிக்கவில்லை, என்ன சொல்லுகிறார் என்பதை கவனிக்கவில்லை, மாறாக அவன் யார் என்பதை அவர் கவனிக்கிறார். நீ யார், எந்த இடத்துல இருக்கிற, நீ நல்ல பெரிய போதகனா இருந்திருக்கலாம் பிரச்சனை இல்லை, நீ எப்பேற்பட்ட அதிகாரியா இருந்திருக்கலாம் பிரச்சனை இல்லை, நீ நல்ல ஒரு சமுதாயத்தில் வளர்ந்தவனா இருக்கலாம் பிரச்சனை இல்லை, ஆனால் நீ யார், நீ எங்க இருக்கிறாய், எந்த இடத்துல இருக்கிறாய், வேர் ஆர் யூ ஸ்டாண்டிங், எந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கிறாய், கிறிஸ்துக்குள் இருக்கிறாயா, கிறிஸ்துக்கு வெளியே இருக்கிறாயா, அவ்வளவுதான் அவருடைய கண் பார்வை இருக்கிறது. உடனே அவர் சொல்லுகிறார் மூன்றாவது வசனத்தில், இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, பிரதி உத்தரமாக பதில் சொல்லும் முன்னமாக என்ன சொல்றாராம், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று என்ன சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன், என்னமோ ஏற்கனவே சொல்லி மறுத்தது மாதிரியான ஒரு பதிலை அங்கு கொடுக்கிறார், உண்மையாகவே உண்மையாகவே சொல்லுகிறேன், நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய். இவர் கன்ஃபியூஸ் ஆயிட்டார், நான் என்ன சொல்றேன், அவர் என்ன சொல்லிட்டு இருக்கிறார். இதுதான் அந்த சுவிசேஷம். நம்ம இடத்துல வந்து ஒருத்தர் எந்த ஒரு வகையில ஒருத்தர் ஈடுபட்டாலும் அவர்களை தேவனுடைய ஆசீர்வதிப்பார்னு சொல்லி அனுப்புறது அல்ல, நிச்சயமாக தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும், ஆனால் எப்படி எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ மறுபடியும் பிறவாவிட்டால். இந்த வார்த்தையை ஏன் இயேசு கிறிஸ்து அவனிடத்துல சொல்ல வேண்டும், அதான் நம்முடைய புரிதல். அவன் ஒரு அதிகாரி, யூதருக்குள்ளே ஒரு அதிகாரி, அற்புதங்களை அறிந்தவன், இவர் தேவனுடைய தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்று அறிந்தவன், இவரால் அதிகமான அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்படுகிறது என்பதை உணர்ந்தவன், வந்து அதை ஆமோதிக்கிறவன். ஆனால் இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து என்ன சொல்கிறார், நீ என்ன எதிர்பார்க்கிறாயோ அது உனக்கு வேண்டும் என்றால் நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். அப்படின்னா இப்போ நீ இருக்கிறது பிரயோஜனம் இல்லை, நீ இப்பொழுது எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயோ அது அவசியம் இல்லை, இப்பொழுது எதை நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ அது நடக்காது, எது வரும் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ அது வந்தாலும் அது உனக்கு கிடைக்காது, உனக்கு வேண்டும் என்று சொன்னால் நீ மறுபடியும் பிறக்க வேண்டும், அப்பொழுதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை நீ காண முடியும். அப்படின்னா அவங்க தேவனுடைய ராஜ்யத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களா? ஆம், தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி? ஆரம்பத்திலே தங்களுக்கு ஏதாவது தேவை என்று சொன்னால் தேவனுடைய மனுஷன் தீர்க்கதரிசி என்று சொல்லி யாராவது ஊர்ல ஒருத்தர் உட்கார்ந்திருப்பார், அவரிடத்துல போய், ஐயா எனக்கு இந்த வேலை கிடைக்கணும், நான் இந்த இடத்துல போறேன், இந்த இடத்துல நான் பட்டணத்துக்கு சண்டைக்கு போறேன், இந்த இடத்துல இந்த காரியத்தை செய்வதற்கு நாங்கள் போறேன், ஒரு ஆலயம் கட்ட போறேன், ஒரு வீடு கட்ட போறேன், இந்த காரியத்தை செய்ய போகிறேன், எனக்கு தேவனிடத்துல கேட்டு சொல்லுங்க அப்படின்னு போய் கேட்பாங்க. அவரோடனே
நல்லது நீ போயிட்டு வா நான் சொல்றேன் அப்படின்னு கொஞ்ச நாள் கழிச்சு கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு உண்டாகும். உடனே அவரை கூப்பிட்டு இந்த கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்றாரு, நீ போ அப்படின்னு சொல்லுவாரு. இல்ல நீ போகாத, இது பிரயோஜனம் இல்லை, கர்த்தர் உன்னோடு இல்லை, தெளிவா இதெல்லாம் சொல்லி முடிச்சிருவாங்க. அவங்களுக்கு ஒரு திருப்தி. இது நாட்கள் கடந்து போகிறது. எல்லாரும் மாதிரி எங்களுக்கும் ஒரு அரசன் வேணும் என்று கேட்கிறார்கள். சவுல் நியமிக்கப்படுகிறார், அதற்கு பின்பு தாவீது, அதற்கு பின்பு சாலமோன், அதற்கு பின்பு ரெஹோபெயாம் என்று சொல்லி 20 அரசர்கள் வருகிறார்கள். பாபிலோனும் அசிரியர்களும் அவர்களை, யூதர்களையும் இஸ்ரேலர்களையும் பிடித்து கொண்டு போகிறார்கள். பின்பு தானியேல் காலத்திலும் நெகேமியா காலத்திலும் அவர்கள் மீண்டு வந்து ஒரு தேசத்தை அவர்கள் நிறுவுகிறார்கள். ஆனால் அடிமைத்தனமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இந்த நிக்கோதோமு சம்பவத்திலே ரோமர்களுக்கு கீழே அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்றால், ஏற்கனவே தேவன் நியமித்தது போல, ஏற்கனவே தேவனுடைய நேரடி தொடர்பு இருந்தது போல, இப்பொழுதும் ஏதாவது ஒரு இரட்சகர், இப்பொழுதும் யாராவது ஒரு தீர்க்கதரிசி நம்மை ஆண்டு நம்மை மீட்டு நமக்கு என்று ஒரு ராஜ்யத்தை கொடுத்து பழையபடி நாம் இன்னும் பவர்ஃபுல்லாக இருப்போம் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இவர் தேவனிடத்திலிருந்து வந்த மனிதர், அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவர், ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கிறாரு. ஒருவேளை இவரா இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் பொழுதுதான் இவர் அங்க வந்து பேசுகிறார். இயேசு கிறிஸ்துவிடத்துல சொல்லும் பொழுது உடனடியாக இவருடைய பதில் என்ன இருக்கிறது, நீ தேவனுடைய ராஜ்யத்தை காண வேண்டும் என்றால் மறுபடியும் பிறக்க வேண்டும். இப்பதான் தலைவர் கன்ஃபியூஸ் ஆயிட்டார். அது எப்படி நான் மறுபடியும் பிறக்கிறது, ஏற்கனவே நான் யூதருக்கு அதிகாரி, நான் ஒரு பெரிய மனுஷன், வளர்ந்திருக்கிறேன், எப்படி நான் மறுபடியும் பிறப்பது? 4வது வசனம் பாருங்க, வாசிங்க. கவனிச்சிங்களா, அதுதான் அவனுக்கு டவுட் வந்தது. எப்படி நான் மீண்டும் எப்படி பிறப்பது, ஏற்கனவே நாங்க வளர்ந்து விட்டோமே, நான் ஏற்கனவே அதிகாரியா இருக்கிறேனே, நான் போதகராக வேற இருக்கிறேனே. அவர் கீழே இயேசு கிறிஸ்து சொல்றார், நீ யூதருக்குள்ளே போதகனா இருந்தும் இதை அறியவில்லையோ அப்படின்னு கேட்பார். நான் போதகனா இருக்கிறேன், நான் அதிகாரியா இருக்கிறேன், தேவனுடைய கிரியைகளை அறிந்திருக்கிறேன், வார்த்தைகளை உணர்ந்திருக்கிறேன், எல்லாவற்றையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன், நான் வளர்ந்த ஒரு யூதன், நான் எல்லா யூத முறைமைகளையும் கற்றுக்கொண்டவன். இன்றைக்கும் அதுதான் நம்முடைய சத்தியம், நமக்கு அதுதான் சொல்லுகிறது. நான் ஒரு போதகனா இருக்கலாம், நான் ஒரு பெரிய அதிகாரியா இருக்கலாம், நான் நல்ல ஒரு வல்லமை உள்ளவனா இருக்கலாம், நல்ல ஜெபிக்கிறவனா இருக்கலாம், நிறைய வசனங்களை மனனம் செய்தவனா இருக்கலாம், மற்றவர்களுக்காக நான் பாரப்படுகிறவனா இருக்கலாம், அநேக உதவிகளை செய்கிறவனா இருக்கலாம், ஒரு காலத்திலும் எவனுக்கும் புரியாத பாஷைகளே பரலோக பாஷை என்று சொல்லி பேசிக்கொண்டு நான் இருக்கிறவனாக இருக்கலாம். எப்படிப்பட்டவனா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தால் நான் மறுபடியும் பிறக்காமல் பிரயோஜனம் இல்லை. அதுதான் அவர் சொல்றாரு, நீ யாரா வேணாலும் இருந்துட்டு போ, நீ மறுபடியும் பிறந்தாலே அன்றி பரலோக ராஜ்யத்துக்குள் நீ பிரவேசிக்க முடியாது. இப்ப நான் எனக்கு வசனம் தெரியுவேன், இருந்துட்டு போட்டோம், ஊழியம் பண்றேன்னு இருந்துட்டு போட்டோம், இத்தனை வருஷமா நான் சத்தியத்தை கேட்டேன்னு இருந்துட்டு போட்டோம், எத்தனையோ பேருக்கு நான் ஞானஸ்நானம் கொடுத்துருக்கேன் இருந்துட்டு போட்டோம், நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா, நீ கிறிஸ்துவுக்குள் வந்திருக்கிறியா, சத்தியம் என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கிறதா, சத்தியத்தின்படி நீ உள்ளே வந்திருக்கிறாயா? அதுதான் அவர் கேட்கிறார், நீ மறுபடியும் பிறந்தாலே அன்றி தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய். எடுத்து சுத்தையில் எடுத்து தலையில அடிக்கிற மாதிரி டப்பு அடிச்சிட்டார். இப்பதான் அவருக்கு கன்ஃபியூஸ், நான் அதிகாரி ஆயிடுச்சு, போதகன் ஆயிடுச்சு. 4வது வசனம், அதற்கு நிக்கோதேமோ, ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கையில் எப்படி பிறப்பான், அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2வது தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ? அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, 5வது வசனம், அப்ப என்ன சொல்றாரு, அப்பா நீ திரும்பவும் சின்ன வயசு ஆகி தாய் கர்ப்பத்துக்குள்ள போய் நீ பிறக்கிறதல்ல, அது வந்து மாம்சத்திலே பிறப்பது, மாம்சத்திலே பிறப்பது. அந்த வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம வந்து கருத்துக்குள்ளர வரலாம். 6வது வசனத்தை வாசிங்க பிரதர், கவனிச்சிங்களா, மாம்சத்திலே பிறப்பது மாம்சமா இருக்கும். நீ மாம்சத்துல பிறந்து விட்டாய், அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனாலதான் நீ மாம்ச ரீதியா தேடிக்கொண்டிருக்கிறாய், நான் வீடு கட்டணும்,
எனக்கு வேலை கிடைக்கணும், கடன் பாருங்கள் அமையணும், எனக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்கணும், எனக்கு வந்து நிறைய பணம் சேர்க்கணும், நான் அதுல இருக்கணும், நான் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இதெல்லாம் மாம்சீகம், உலகத்துக்கு வேண்டியவைகள். நான் உலகத்திற்கு பிறந்ததுனாலே உலகத்திற்கு உரியவைகளை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. பரலோகத்திற்கு வேண்டும் என்றால், மரணத்திற்கு பின்பு என்னுடைய நித்திய வாழ்க்கைக்குள்ளே போக வேண்டும் என்று சொன்னால், அது வேறு இடம், வேறு வழியாக நான் பிறக்க வேண்டும். இந்த ஊர்ல நான் எப்படி வேணாலும் வாழ்ந்து கொண்டு போகலாம், உயிரோடு இருக்கும் பொழுது எப்படி வேணாலும் இருக்கலாம், உயிரோடு இருக்கும் பொழுது எதையும் எதிர்பார்க்கலாம். எனக்கு சாப்பாடு வேண்டாமா? வேணும். தண்ணி வேண்டாமா? வேணும். அது மாம்சத்துக்கு, மாம்சத்திலே பிழைக்கிறதற்கு எனக்கு வேண்டும். பணம் வேண்டாமா? பணம் வேண்டும். கல்வி வேண்டாமா? கல்வி வேண்டும். இதெல்லாம் மாம்சத்தில் இருக்கிறவன் மாம்சத்துக்கு வேண்டியவைகள் தேவைதான். ஆனால் தேவனிடத்தில் வரும் பொழுது, பரலோக ராஜ்யத்தை நான் வேண்டும் என்று சொன்னால், நான் ஆவியிலேயும் பிறக்க வேண்டும். எப்படி ஆவியிலே பிறக்கிறதுனா, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். அதான் அவர் சொல்றார் ஐந்தாவது வசனம், இயேசு பிரதீத்திரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும், நீ அம்மா வழியா நீ பிறந்த, அப்பாவின் மூலமாக பிறந்த, அது மாம்சத்தின் மூலமாக பிறந்து விட்டாய், நோ ப்ராப்ளம், அது உன்னுடைய பிறப்பு. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ளே வர வேண்டும் என்று சொன்னால் எப்படி பிறக்கணுமா? ஜலத்தினாலும் ஆவியினாலும் நீ பிறக்கணும். வெறும் ஜலத்தினால பிறந்துட்டா அப்பவும் நீ ஊர் உலகத்துல இதையே தான் தேடிக்கொண்டு இருப்பாய். வெறும் ஜலத்தினால தண்ணியில முக்கி எந்திரிச்சிட்டோம், டக்குன்னு கூப்பிட்டாங்க, துறவு சொன்னாரு, பெரியவங்க வந்தாங்க, அதனால என்னை ஞானஸ்நானம் எடுக்க சொன்னாங்க, அப்பதான் என்ன கல்யாணம் ஆகும்னு சொன்னாங்க, அப்பதான் எனக்கு காலேஜ்ல சீட்டு கிடைக்கும்னு சொன்னாங்க, அப்பதான் எனக்கு கிறிஸ்தவ மாப்பிள்ளை கிடைக்கும், அப்பதான் எனக்கு கிறிஸ்தவ பொண்ணு கிடைக்கும், அப்பதான் எனக்கு வந்து இந்த இடத்துல எனக்கு வேலை கொடுப்பாங்க, ஏன்னா நாங்க கிறிஸ்தவ நிறுவனம், அதனால நாங்க ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டோம்னா அது ஜலத்தினாலே மாத்திரம் எடுத்துக்கொண்டது. இயேசு கிறிஸ்து அதை சொல்லவில்லை. ஜலத்தினால மாத்திரம் எடுத்துக்கொண்டால் என்ன நடக்கும்? பூமிக்குரியவளை எதிர்பார்த்து கொண்டே இருப்போம். பூமிக்குரிய நான் இந்த ஊர்ல நான் கவுன்சிலரா இருப்பேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்து நான் வந்து வார்டு மெம்பர், எனக்கு தெரியல, ஃபர்ஸ்ட் வார்டு மெம்பர், அப்புறம் கவுன்சிலர், அதுக்கப்புறம் என்னென்னமோ வந்து எம்எல்ஏவா இருக்கணும், எம்பியா இருக்கணும், மந்திரியா இருக்கணும், முதல் மந்திரியா இருக்கணும், அப்புறம் பிரதம மந்திரி, பிரசிடென்டா போயிடணும், இதெல்லாம் இந்த ஊருக்கு உள்ள ஒரு உலகத்திற்கு உரிய ஒரு ஆசைகள், பூமிக்கு உரிய ஆசைகள். ஜலத்தினாலே மாத்திரம் பிறந்தால் இப்படிப்பட்ட ஆசைகள் வரும். இயேசு கிறிஸ்து வருவார், வந்து இந்த ஊர்ல ராஜாவா அவர் இருப்பார். நம்மளா இப்ப என்னெல்லாம் நீ பாத்துட்டு இருக்கிற பாரு, இப்ப நான் ஊர் ஊரா நான் கேன்வாஸ் பண்ணி எனக்கு என்று ஒரு 2000-3000 பேர் நான் சேர்த்துட்டேனா, இதே ஊர்ல எங்க ராஜா இயேசு கிறிஸ்து எப்ப ஆட்சி செய்ய வர்றாரோ அப்போ நான் அவர்கிட்ட சீட்டு வாங்கி இந்த ஊர்ல நான் கவுன்சிலரா நின்னு எம்எல்ஏவா நின்னு 1000 வருஷம் நான் அரசாண்டுட்டு தான் நான் போவேன். அதனால இப்பவே என்ன பண்ணணும்? வீடு வீடா போய் ஆள் சேர்த்துறோம். அது மாம்சீகம், உலகத்திற்கு உரியவைகள். இயேசு கிறிஸ்து வரும் பொழுது பைபிள் என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்து வரும் பொழுது இந்த உலகம் அழிந்து விடுமா? இயேசு கிறிஸ்து வரும் பொழுது இந்த வானம் சுருண்டு போகுமா? எங்க பூமி இருக்கும்? எந்த ஊர்ல போய் நீங்க ஆட்சி செய்யறது? மல்கி அந்த பழைய ஏற்பாட்டு கடைசி 2 வசனத்தை வாசிங்க. பழைய ஏற்பாட்டுல கடைசி 2 வசனம், நல்லா அந்த வசனத்தை கவனிங்க, 1107 பக்கம் வாசிங்க பிரதர். இதோ கவனிச்சுக்கோங்க, நான் அந்த வாசியத்தை அந்த வாக்கியத்தை திரும்ப வாசிக்கிறேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசி அனுப்புகிறேன். அதுக்கப்புறம் அதோட பழைய ஏற்பாடு முடிகிறது. நியாய தீர்ப்பு என்று ஒன்று வருவதற்கு முன்பு, இந்த உலகம் அழிவதற்கு முன்பு எலியா தீர்க்கதரிசியை நான் மீண்டும் அனுப்புகிறேன். அதான் யோவானை குறித்து சொல்கிறார். யோவான் என்கிறவர் வருகிறார், இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்கிறார், ரட்சிப்பை குறித்து சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவானவர் வருகிறார், அவர் சிலுவையில நமக்காக பாவ மன்னிப்பிற்கு என்று பலியாகிறார், இந்த ஏற்பாடுகளை முடிக்கிறார். இயேசு கிறிஸ்து வரும் பொழுது இதெல்லாம் முடிந்து போகும்.
பேதுருவிலே நாம் முதலாவது நிருபத்திலே நாம் அதை பார்க்கிறோம். வானம் மடப்படவென்று என்று சுருண்டு போகும், பூதங்கள் அழிந்து போகும். எருசலேம்ல போய் நான் வந்து ஒரு கல்லறையை வாங்கினா என்ன, அங்க போய் ஒரு ஆலயத்தை கட்டினா என்ன, வீடு காட்டினா என்ன, எல்லாம் போய் கூறு போட்டு விற்கிறாங்க. எருசலேம்ல போய் அங்க ஒரு நிலம் ஒரு ஒரு அடியாவது நீங்க எருசலேம்ல நீங்க வாங்கிக்கணும். இயேசு கிறிஸ்து வரும்பொழுது எருசலேம்ல தான் வருவார்னு பைபிள் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மக்கள் எங்க இருந்து போனாரோ அந்த இடத்துல திரும்பி வருவார். இயேசு கிறிஸ்து திரும்பி வரும் பொழுது உலகம் அழிந்து விடும் என்று சொல்கிறது. உலகமே அங்க இருக்காது, அந்த க்ஷணத்துல உலகம் இருக்கிறது இல்லை. மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற நாம் அந்த நேரத்தில் வரைக்கும் நாம் உயிரோடு இருக்கிறோம் என்று சொன்னால் அப்பொழுது நாம் மறுரூபமாகிறோம். அனைவரும் கிறிஸ்துக்கு முன்பாக நாம் எழுந்து போகிறோம். அதுதான் சூழ்நிலை அங்க இருக்கிறதே ஒழிய பூமியில அவர் இருந்து அப்பொழுது இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு ராஜாங்கம் பண்ணுவார் என்று வேதாமம் சொல்லவில்லை. நான் மனம் திரும்பி ஜலத்தினால் மாத்திரம் எடுக்கிறதாக இருந்தால் இந்த பூமியிலே இந்த பூமிக்கு உரிய வேலை நான் சிந்தித்துக் கொண்டிருப்பேன். அது இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், ஜலத்தினாலும் ஆவியினாலும் நான் பிறக்கணும். என்னுடைய உள்ளார்ந்த ஆவியிலே என்னுடைய ஆவியிலே நான் பிறக்க வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். எது சத்தியம், எது தேவனுடைய வார்த்தை, எது தேவனுடைய ராஜ்யம், அதை நான் புரிந்து கொண்டு நான் அப்படி இன்டர்னலி ஐ ஹாவ் டு சேஞ்ச். வெளிப்புறமாக தண்ணீரிலே முக்கிய எழும்புவது அல்ல, நான் ஜலத்தினாலும் ஆவியினாலும் நான் பிறந்தாலே அன்று பரலோக ராஜ்யத்தை நான் காண முடியாது. இப்போ மாம்சத்தினாலே பிறப்பது மாம்சம். நான் தண்ணீரிலே மாத்திரம் பிறந்து விட்டால் அல்லது நான் தண்ணீரிலே ஞானஸ்நானம் எடுக்காமல் என்னுடைய குழந்தையிலேயே நான் பிறந்தது போல இருந்து விட்டால் எனக்கு இந்த உலகத்திற்குரிய காரியங்களை தான் பெரிதாகப்படும். பரலோக காரியங்களை நாம் மறந்து போகிறோம். ரோமர் 8:5 வாசிங்க. கவனிச்சீங்களா, ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். மாம்சத்தின்படி நாம நடக்கிறதா இருந்தால் நமக்கு இந்த வீடு வாசல் உலகம், இந்த இடத்துல ஒரு பதவி, அந்த இடத்துல ஒரு இடம், இதெல்லாம் நமக்கு எதிர்பார்த்து கொண்டு பூமிக்குரியவளை சிந்தித்து கொண்டிருப்போம். நமக்கு வந்து உற்சாகம் வேணும், நல்ல உள்ள வந்து 2 மணி நேரம் உட்கார்ந்துருந்தோம்னா மேலே கிளையும் வேர்க்க விறுவிறுக்க இருந்தோம்னா பயங்கர உற்சாகமா இருக்கு அப்படின்னா அதுக்கு நல்ல ஒரு கிளப்புக்கு போகலாம். நிறைய இப்போ ஜிம் எல்லாம் நிறைய வந்திருக்கு, காலையில மத்தியானம் நம்ம எப்போனாலும் போகலாம். ஆனா அங்க ஃப்ரீ இல்லை, காசு கொடுத்து போகணும். ஃப்ரீயா வேணும்னா பார்க்குக்கு போய் நம்மளே குதிக்கலாம், போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போவோம். நமக்கு இஷ்டமானது படி நாம சந்தோஷமா உற்சாகமா இருக்கணும் அப்படின்னா தேவனுடைய சமூகம் அல்ல. பூமிக்கு உரியவைகள் மாம்சத்திற்கு உரியவைகள். நான் மாம்சத்தின் படி நடக்கிறவனா இருந்தால் மாம்சத்துக்கு உரியவர்களை சிந்திக்கிறேன், ஆவியின்படி நடக்கிறவனா இருந்தால் ஆவிக்குரியவர்களை நான் சிந்திக்கிறேன். இது ரெண்டுக்குமே எப்பவுமே இப்படி இருக்குமா, முரண்பாடா இருக்குமா? கலாத்தியர் 5:17 வாசிங்க. கலாத்தியர் 5:17 262 பக்கம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டிய இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. புரியுதா? கலாத்தியர் 5:17 மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. ரெண்டுமே ஒன்னு ஒத்த போகாது. எப்பவும் ரெண்டும் பூனையை கண்ட நாய் மாதிரி தான் நிற்கும். மாம்சத்துக்கும் ஆவிக்கும் அப்படித்தான் இருக்கும். அப்போ நமக்கு எது தேவை, தேவனுடைய ராஜ்யம் தேவையா இல்ல எப்போ நம்ம வாழுவோம் எப்போ போவோம்னு தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தினுடைய நன்மை தேவையா? நன்மை தேவைன்னா தேவைதான். ஆனா இதற்காக மாத்திரம் நாம் ஓடணும்னா அதை இழந்து விடுகிறோம். ஆனால் அதை நாம் பற்றி கொண்டால் இதை தானாக தேவன் நமக்கு கொடுக்கிறவர். பரலோக ராஜ்யத்துக்கு வேண்டியவர்களை நாம் தேடிக்கொண்டால் நாம் தேவனுடைய செட்டைகளின் கீழே வந்து விடுகிறோம், தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அப்போ அவருடைய பிள்ளையை அவருக்கு தேவையானவைகளை எப்பொழுதும் அவர் பார்த்துக் கொள்கிறார். அதனாலதான் மத்தேயு 6:33 சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். நாம் அதை விட்டுட்டு இதை நாம் தேடிக்கொண்டிருந்தால் இதை கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தேடிக்கொண்டேதான் இருப்போம், அதை இழந்து விடுவோம், இதுவும் கிடைக்காது, அது நமக்கு எட்டா கனியாக மாறிவிடுகிறது.
பூமிக்கு உள்ள காரியங்களிலே கிறிஸ்தவர்களா இருந்தாலும் கிறிஸ்தவர்கள் இல்லாவிட்டாலும் எல்லாருக்கும் கிடைக்கும். இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து ஜெபம் பண்ணதுனாலதான் எனக்கு வேலை கிடைச்சதா, வரலனாலும் எனக்கு வேலை கிடைக்குமே. அப்போ கிறிஸ்தவர் அல்லாத ஒரு வேலை இல்லாம சுத்திட்டு இருக்கிறாங்க, நம்மளை விட அவங்களுக்கு நல்ல வேலை தான் கிடைச்சிருக்கு. நமக்கு மாத்திரம்தான் வந்து கடன் இல்லாம நமக்கு இருக்கிறோமா? அவங்களுக்கும் கடன் இல்லாம தான் இருக்கு, நம்மளோட அவங்க நிறைய பணக்காரர்களாகத்தான் இருக்கிறாரு. நமக்கு வியாதி இல்லாம இருக்குதா? அவங்களுக்கு வியாதி உடவா இருக்கிறாங்க? அப்படி கிடையாது, அவர்கள் நம்மளோட ஆரோக்கியமா தான் இருக்கிறாங்க. மாம்சீக காரியத்திற்காக நாம் தேவனை தேடுவது அல்ல. மாம்சீக காரியத்திற்காக தேவனை தேடினால் நம்மை விட பரிதபிக்கப்பட்டவர்கள் வேற யாரும் அல்ல என்று பவுல் சொல்கிறார். அதுக்கு வெளியே இருந்துட்டு போயிடலாமே. கிறிஸ்துவை தேடினாதான் எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னா வேலை எல்லாருக்கும் கிடைக்கும். கிறிஸ்துவை தேடினாதான் எனக்கு நல்ல இடத்துல என்னால சம்பாதிக்க முடியும்னா அது எல்லாருக்குமே கிடைக்கும். எத்தனையோ பேர் உலகத்தில் இருக்கிறார்கள், கிறிஸ்துவை தேடாதவர்கள் நல்ல நிலைமையில வாழ்கிறார்கள், கிறிஸ்துவை தேடாதவர்கள் நல்ல நிலைமையில அவர்கள் ராஜரீகம் செய்து கொண்டிருக்கிறார்கள், கிறிஸ்துவை தேடாதவர்கள் எதிர்க்கிறவர்கள் நல்ல இடத்துல அதிகாரத்தில் இருக்கிறார்கள். நமக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? நமக்கு இந்த பூமிக்குரியவர்களை பற்றி அவர் ஒரு நாளும் சொல்லவே இல்லை. இது அவர்களுக்கும் கிடைக்கும், நமக்கும் கிடைக்கும். நமக்கும் மரணம் உண்டு, அவர்களுக்கும் மரணம் உண்டு. நமக்கும் சோதனை உண்டு, அவர்களுக்கும் சோதனை உண்டு. நமக்கும் பிரச்சனைகள் உண்டு, அவர்களுக்கும் பிரச்சனை உண்டு. இங்க வந்துட்டா உடனே எல்லாம் போயிடும், இங்க வந்துட்டா எல்லாம் சரியாயிரும் அப்படி தேவன் ஒரு நாளும் சொல்லவே இல்லையே. நமக்கும் பிரச்சனைகள் உண்டுதான், அவர்களுக்கும் பிரச்சனை உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்ல காரியங்கள் இந்த உலகத்திற்குரியவர்களை பேசவே இல்லை. அவர் சொல்லுகிறதோ பல்லவத்துக்குரியவர்களை பேசிக் கொண்டிருக்கிறார். நான் பல்லவத்துக்கு உரியவனாய் மாறின பொழுது இதெல்லாம் அவர் ஈஸியா சால்வ் பண்ணிடுவார். இது அவருடைய வேலை. என்னுடைய பிள்ளை டிராயர் இல்லாம கிழிஞ்ச டிராயர் போட்டுட்டு ரோட்ல போனா அது எனக்கு தான் அவமானம். நான் உடனே கூப்பிட்டு இருந்தாப்பா, நல்ல டிராயரா போடு அப்படின்னு சொல்லுவார். அதற்கு நான் பெற்ற பிள்ளையா இருந்தால் நான் வருத்தப்படுவேன். இப்ப தேவன் என்ன சொல்லுகிறார்? தேவனுடைய பிள்ளையாய் நாம் இருக்கும் பொழுது நம்மை அவர் பார்த்துக் கொள்வார். இல்ல எனக்கு நல்ல டிராயர் கொடுங்க, டிராயர் கொடுங்கன்னா அன்னைக்கு ஒரு டிராயர் கிடைக்கும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தேவன் பார்க்க மாட்டார். திரும்ப நீங்க போய் அவர்கிட்ட யார்ட்டையாவது போய் கேட்டு 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 கிடைக்கணும். ஆனால் அவர் என்ன சொல்லுறார்? நீ என்னிடத்துல வா, முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, அப்பொழுது இவள் எல்லாம் உனக்கு வந்துவிடும். அதை விட்டுட்டு நன்மைகளை தேடி கொண்டு வந்தால் ராஜ்யத்தையும் எழுந்து விடுவார். வாழ்க்கை ஃபுல்லா நம்ம தேடிக்கொண்டேதான் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவன் இடத்துல சொல்லுகிறார், நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ளே வரணும்னு சொன்னால் நீ என்ன பண்ணணும்? அதிகாரியா இருக்கலாம், போதகனா இருக்கலாம், ஆனால் நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். அது எப்படி பிறக்கணும்? ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். இதே மாதிரி மறுபடியும் பிறப்பதை குறித்து பவுல் பேசும் பொழுது கூட அந்த ஜலத்தை அவர் கனெக்ட் பண்ணுகிறதை ரோமர் 6வது அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். 3வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ரோமர் 6:3, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானசாரம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானசாரம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதல் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கும். அப்போ பவுல் அந்த காரியத்தை அவரும் அவர் வலியுறுத்துகிற ஒரு சம்பவம், ஞானஸ்நானம் என்பது தண்ணீரோடு ஒப்பிடப்படுகிறது. நீங்கள் எவ்வளவு ஜபம் பண்ணினாலும், எவ்வளவு பக்தி வைராக்கியமாக உங்களை பாராட்டி கொண்டாலும், எவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டவராக இருந்தாலும், கிறிஸ்தவன் என்று நம்மை அழைத்து கொண்டாலும், ஆனால் மறுபடியும் நான் பிறந்திருக்க வேண்டியது அவசியம், இல்லை என்றால் அது பிரயோஜனம் இல்லை என்பதை அவர் வெளிப்படுத்துகிற அந்த சம்பாஷணையை தான் இங்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். யோவான் 3வது அதிகாரம் 6வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம், ரொம்ப ஆச்சரியப்படாத. இப்பதான் அவர் விளக்குறாரு, என்ன விளக்குறாரு பாருங்க. காற்றானது வாசிக்கப்படுது, அதாவது என்ன சொல்றாரு,
முதல்ல இவன் வந்து நீர் தேவனிடத்திலிருந்து வந்தவர், தேவன் உன்னோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு இவர் பதில் கொடுக்கிறது, நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஐயோ நான் இப்படி மறுபடியும் எப்படி பிறக்கிறது அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்றாரு, நீ ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்க வேண்டும், மறுபடியும் பிறக்கிறேன்னு ரொம்ப ஒரு அதிசயப்படுறாத, ஏன் பிறக்கணும் அப்படிங்கிறத விளக்கத்தை இப்போ கொடுக்குறாரு. அங்கதான் சுவிசேஷம் நம்ம ஒருத்தர் சொல்லும் பொழுது எப்படி சொல்றது, பிறந்த உடனே நாம வாழ்ந்தோம், நல்லா வாழ்ந்தோம்னா நாளைக்கு மறைச்சிட்டோம்னா என்ன ஆயிரும், நல்லா நீ வாழ்ந்திருந்தனா நீ ஒரு மாடாவோ ஒரு குதிரையாவோ ஒரு நல்ல ஒரு பிராணியாவோ நீ பிறந்துடலாம், வீட்டில் வளர்க்குற ஒரு பூனையை போல பிறந்துடலாம், இல்லை நீ மோசமான வாழ்க்கை வாழ்ந்திருந்தா நீ நாயா தெரு நாயா தான் நீ பிறப்ப, ஓடி போறவெல்லாம் கல்லால் அடிச்சு அடிச்சு உன்னை விரட்டுவான் அப்படின்லாம் சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் நாம போய் திடீர்னு நீ இறந்த உடனே நீ உன்னை கொண்டு போய் நரகத்தில் கொண்டு போட்டுருவாங்க, பாதாளத்தில் கொண்டு போட்டுருவாங்க, உன்னை பரலோகத்துக்கு அனுப்பிடுவாங்க, பரதேசிக்கு அனுப்பிடுவாங்க அப்படிலாம் சொன்னா கேட்பாங்களான்னு கேட்க மாட்டாங்க, புரியாது. அது எப்படி இறந்த உடனே நாங்க எத்தனையோ பேரை பார்த்துருக்குறோம், போன வாரம் கூட எங்க தெருவில் ஒருத்தர் வந்து நான் தான் இறந்த இன்னாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் எங்க முன்னாடி தான் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா, நாங்க கண்ணால நாங்க கண்டோம், இறந்த உடனே அங்க போயிட்டாருன்னு இங்க என்னதுக்கு அவர் உட்கார்ந்து இந்த மாதிரி எல்லாம் சொல்றாருன்னு கேட்பாங்க. இயேசு கிறிஸ்து சொல்றார், காற்றானது எப்படி விளக்குறாரு பாருங்க, காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்துல இருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. அதாவது என்ன சொல்றாருன்னா, காற்றை நீ கவனிக்க முடிய கவனிக்கிறாய், எல்லாருக்கும் தெரியும் காத்து வந்து என் மேல அடிக்குது, அப்ப பயங்கர காத்து, நம்ம இன்னைக்கா கண்ணால பாத்துருக்கிறோமா காத்தனா, பார்த்தது இல்லை, ஆனா காற்று இருக்குன்னு நம்ம நம்புறோமே. அதத்தான் அவர் சொல்றாரு, காற்று வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது இருக்கு அப்படின்னு நீ நம்புற பத்தியா. அது போல பிறப்பதற்கு முன்பு நீ எங்க இருந்தாய், பிறப்பதற்கு பின்பு நீ எங்க போகிறாய் என்பதும் நான் சொல்லுகிறேன், அது நடக்கும் என்று அவர் சொல்கிறார். இப்பதான் அதுக்கு அப்புறம் அவர் சொல்லக்கூடிய இந்த வசனத்தை நம்ம கவனிக்கணும். 12வது வசனத்தை வாசிங்க. பூமி கடந்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே, பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? இப்ப என்ன சொல்றாரு, நான் வந்து அற்புதம் பண்ணனேன் நீ நம்புன, அதிசயங்களை செய்கிறேன்றதை நீ பார்த்த, தேவன் என்னோடு இருக்கிறாருங்கிறத நீ உணர்கிறாய், தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்று நீ உணர்கிறாய், நாங்கள் கண்டதே உனக்கு நாங்கள் சொல்கிறோம், நீ கண்டதே என்னிடத்துல வந்து பார்த்துருக்கிறாய், ஆனால் நம்ப மாட்டேங்கிறார். 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க, யோவான் 3:10. இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகனாய் இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? ஊரெல்லாம் நீ பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்க, எல்லாம் பெரிய பெரிய தேவனுடைய வார்த்தைகளா பேசி பயங்கரமா வல்லமையா நீ இருக்கிறியே, போதகனா இருக்கிறியே, ஆனால் நீ அறியாமல் இருக்கிறாயே. 11வது வசனம், மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம், நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. வந்தவரே தூக்கமா இருக்கு பிரதர், ஒரு உற்சாகமே இல்லை பிரதர். இங்க வந்து பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ற இடம் அல்ல, தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்ளுகிற இடம், தேவனை தொழுது கொள்ளுகிற ஒரு இடம், தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு இடம். உங்களை நான் சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கூட்டம் நடத்துவதற்கு அல்ல. காலையில எந்திரிச்சு வந்துட்டாங்க எல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லணும், எல்லாரும் சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க, மைக்க செக் பண்றதுக்காக உற்சாகமா வச்சுக்கணும், அதுக்கு நல்ல ஒரு கம்பெனி நடத்திட்டு போலாம். நான் ஒரு கம்பெனிக்கு அதிகாரி, அங்க ஒரு சரி. அப்போ நம்முடைய இந்த தொழுகை என்பது தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு தொழுகை, தேவனிடத்திலிருந்து வார்த்தையை கற்றுக்கொள்ளுகிற ஒரு இடம். அவர் என்ன சொல்லுகிறார், நாங்கள் எதை அறிந்திருக்கிறோமோ அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறோம், அதை நாங்கள் சாட்சியாக கொடுக்கிறோம், நீ அதை நம்பவில்லை என்று சொன்னால், இருக்கிறதை சொல்றேன் நான் நம்ப நீ நம்பவில்லையே, பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த நான் பரலோகத்திலே உள்ள காரியங்களை நான் சொன்னால் நீ எப்படி நம்ப போகிறாய்?
லூக்கா 16வது அதிகாரத்தில் லாசருவை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அந்த சம்பவத்தை அவர் சொல்கிறார். ஒரு ஐசுவரியவானும் லாசரும் இருக்கிறார், இருவரும் மரிக்கிறார்கள். ஆபிரகாம் அடியில் லாசரு கொண்டு போய் விடப்படுகிறார், ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் தள்ளப்படுகிறான். அங்கிருந்து அவன் பார்க்கிறான், லாசருவை பார்த்து, ஐயோ என்னுடைய நாக்கு எரிந்து கொண்டிருக்கிறது, நான் கதறி கொண்டிருக்கிறேனே, வெந்து கொண்டிருக்கிறேனே. அந்த லாசருனுடைய கையில இருந்து ஒரே ஒரு சொட்டு தண்ணீராவது என்னுடைய நாக்கில விடலாம் விடலாமோ என்று அவன் கேட்டு கதறி கொண்டிருக்கிற அந்த சம்பவம் அவர் அந்த இடத்துல அந்த ஜனங்களுக்கு சொன்னாரு. அவர் இதுதான் சொல்ற நிக்கதோமுக்கு, இனி வரக்கூடியதை நான் சொன்னால் நீ எப்படி நம்ப போகிறாய், இப்பொழுது இருக்கிறது நான் சொல்லி கொண்டிருக்கிறேன், நீ பரலோக ராஜ்யத்திற்கு உள்ளே வர வேண்டும் என்றால் நீ மறுபடியும் பிறக்க வேண்டும், மறுபடியும் பிறக்காவிட்டால் நீ பரலோக ராஜ்யத்திற்கு உள்ளே வர முடியாது. அப்ப எப்படி நீ உள்ளே வரணும், ஜலத்தினாலும் ஆவியினாலும் நீ பிறந்தாலே அன்றி நீ உள்ளே வர முடியாது. அந்த விளக்கத்தை அவர் கொடுக்கும் பொழுதுதான் அவனுக்கு உரைக்கிறது, யோசிக்க ஆரம்பிக்கிறான். 13வது வசனம் பாருங்க, பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. இப்போது இயேசு கிறிஸ்து விளக்குற ஒரு சம்பவம், சர்பமானது மோசேயினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். இவர் யூதருடைய அதிகாரி, இவருக்கு யூதருடைய முறைமைகள் எல்லாம் தெரியும். எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்கள் வெளியே கொண்டு வரப்படுகிறார்கள், வனாந்தரத்தில் இருக்கிறார்கள். வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு சூழ்நிலையில அவர்கள் பயங்கர டென்ஷன் ஆயிட்டாங்க. இப்படியே வெறு ஒரு அவர்கள் வந்து ஒரு அவர்ஷன், ஒரு வெறுப்பு வந்து விட்டது. என்னாகும், 21வது அதிகாரத்தில் நீங்கள் அந்த சம்பவத்தை பார்க்க முடியும். அதுல அவங்க புலம்புறாங்க, ஆமா அங்கிருந்து எங்களுக்கு பாலும் தேனும் ஓடுற தேசத்துல கொடுக்குறோம்னு சொல்லி எங்களை கூப்பிட்டு வந்தீங்க, இப்ப இங்க உட்காந்து நாங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், எங்களுக்கு சாப்பிடுறதுக்கு எவ்வளவு கஷ்டம், எப்ப நாங்க வீடு போய் சேர்றது, இங்க நாங்க சாகிறதுக்கா வந்தோம். புலம்புறாங்க, என்ன வாழ்க்கை, டெய்லி நாங்க போறோம், டெய்லி பைபிள் படிக்கிறோம், டெய்லி வசனம் படிக்கிறோம், எனக்கு கால் பிரச்சனை, கை பிரச்சனை, வயிற்று பிரச்சனை, இடுப்பு பிரச்சனை, எல்லாம் பிரச்சனையா தான் இருக்கு. தேவனுடன் என்ன பண்ணாரு, நீ அப்படிதான் ஆசைப்பட்ட, ஏன்னா என்னுடைய வாழ்க்கை எதுல இருக்குதா, என்னுடைய நாவில இருக்குது அப்படின்னு சாலமன் சொல்றார். நாவின் அதிகாரத்தில் இருக்கிறதா, இப்ப பாரு புலம்பிக்கிட்டே இருக்கிறது. இந்த வியாபாரிகள் இடத்துல போனீங்கன்னா நீங்க ஒரு இப்ப உள்ள வியாபாரிகள்லாம் தெரியல, முன்னாடி உள்ள வியாபாரிகள் தோரம்பருப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கடலை பருப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. தோரம்பருப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, தோரம்பருப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கடலை பருப்பு இருக்கு அப்படின்னு, எனக்கு கடலை பருப்பு வேண்டாமையா, தோரம்பருப்பு இருக்கா அப்படின்னா கடலை பருப்பு தான் இருக்கு அப்படின்னு. ஏன்னா வாயில இருந்து இல்லைன்ற வார்த்தை அவர் சொல்லக்கூடாதான் வியாபாரத்துல. அவர்களுக்கு இருக்கிற அந்த ஒரு நன்மை கூட நம்முடைய வாழ்க்கையில தேவன் என்னோடு இருக்கிறார், எல்லாம் நன்மையாகத்தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இல்லாமல் போகிறது. அந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் பாலைவனத்தில் ஐயோ நாங்க செத்தா நல்லா இருக்கோம் அப்படின்னு உடனே இயேசு தேவன் என்ன பண்ணிட்டாரு, சர்ப்பங்களை உள்ளே அனுப்புறார். எண்ணாமம் 21வது அதிகாரம் 4வது வசனத்துல வாசிக்கலாம். எண்ணாமம் 21 சர்ப்பத்தை போல ஒரு வெண்கலத்துல நீ ஒண்ணு உண்ணாக்கி ஒண்ணு உண்டாக்கி ஒரு பெரிய கம்புல நட்டு உயரமா நீ நட்டு வச்சிரு, இந்த ஜனங்கள் பாம்பு கொத்தி
ஜீவனுக்காக போராடி, ஐயோ நான் உயிருக்கு பிழைக்க வேண்டுமே, நான் தவறு செய்து விட்டேன், தேவனுக்கு விரோதமாக தவறு செய்து விட்டேன், ஆகவே நான் தண்டிக்கப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது என்னுடைய ஜீவனை நான் காத்துக்கொள்ள வேண்டுமே என்று அவர்கள் நினைத்து மனதுருகி மனம் திரும்பி அவர்கள் நாங்கள் உயிர் பிழைக்க வேண்டும் என்று எவன் விரும்புகிறானோ அவன் அப்படியே திரும்பி பார்த்தால் உயரமாக ஒரு சர்ப்பம் இருக்கும், அந்த சர்ப்பத்தை பார்த்தால் போதும் அவன் பிழைத்து விடுவான் என்று ஒரு ஏற்பாடை அந்த இடத்துல செய்து வைக்கிறார். அதை நிக்கோதேமுக்கு இவர் இங்கு நினைப்பூட்டுகிறார். என்ன நினைப்பூட்டுகிறார்? 15-14 வசனம், யோவான் 3:14, மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ மனுஷகுமாரனும் அது போல உயர்த்தப்படுகிறார். அதாவது, ஐயோ நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து விட்டேன், இவ்வளவு நாள் நான் பைபிள் படித்தேன், இவ்வளவு நாள் நான் இதுதான் சத்தியம் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன், இதுதான் சரி என்று நினைத்துக் கொண்டிருந்தேன், நான் இவ்வளவு இடத்துல இருந்தாலும் அது பிரயோஜனம் இல்லை, நான் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தின்படி நான் உள்ளே வர வேண்டும், பரலோக ராஜ்யத்துக்கு உள்ளே வர வேண்டும் என்று எப்பொழுது ஒருவன் நினைக்கிறானோ அவன் மனம் திரும்ப வேண்டும் என்றால் உயர்த்தப்படுகிற சிலுவையில் அறையப்படுகிற இயேசு கிறிஸ்துவை அவன் நோக்கி பார்த்து விசுவாசித்து மனம் திரும்பி பாவத்தை அல்ல விசுவாசத்தை அறிக்கையிட்டு நான் முழுகி ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டால் ரட்சிக்கப்படுவாய் என்று அவர் சொல்லுகிறார். அவர் சொல்றார் பாருங்க, அதுக்கப்புறமே அந்த கோல்டன் வேர்ஸ் என்ற வசனம் வருகிறது. 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திருள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்த. இந்த வசனம் நிக்கோதேமுவின் இடத்துல சொல்லப்பட்ட ஒரு கோல்டன் வேர்ஸ். நான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்கு உள்ளே வர வேண்டும், நான் மறுபடியும் பிறக்க வேண்டும், இல்லைன்னு சொன்னா பிரயோஜனம் இல்லை, ஊருக்குள்ளேயே நம்ம சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். உலகத்தை ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்திலே அனுப்பவில்லை, அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவனு ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டு ஆயிற்று, முடிந்து விட்டது, வேண்டாம் அதெல்லாம் முடியாது, நாங்க சல்யூட் அடிச்சா போதும் அதெல்லாம் முடியாது, இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொன்னா போதும் அதெல்லாம் முடியாது, நாங்க குழந்தையிலே நாங்க ஞானஸ்நானம் எடுத்துட்டோம் அதெல்லாம் முடியாது, ஆண்டவர் நேரடியாக வந்து சொன்னா நாங்க பாத்துக்கலாம் அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் அவசியமே இல்லை, அது ஒரு கடமை அப்படின்னு நம்ம நினைச்சு கொண்டிருந்தோம்னு சொன்னால் அவர் சொல்றாரு பாருங்க, தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டு ஆயிற்று. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவர்களாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. என்னன்னா, ஐயோ இத்தனை வருஷம் நம்ம சொல்லிட்டோம், ஊரெல்லாம் சொல்லி இப்படியே நம்ம பெரிய பாஸ்டரா இருந்துட்டோம், இப்ப போய் நம்ம வந்து அதெல்லாம் மாத்தினா நல்லா இருக்காது, ஊர் நம்மள என்ன சொல்றோம், ஊர் நம்மளை வந்து எப்படி நம்மளை ஏத்துக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறதா இருந்தா அதுதான் அவர் சொல்றார். ஒளியானது உலகத்துல வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவர்களா இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறது அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். கவனிச்சீங்களா? ஒரு சத்தியம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல நாம் கண் மூடும் பொழுது நிச்சயமாக இன்னொரு இடத்துல நாம் கண் திறக்க தான் போகிறோம். அது பரதீசாக இருக்கலாம் அல்லது பாதாளமாக இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக ஒரு இடத்துக்கு நாம போவது உறுதி. பரதீசுக்கு போகிறோமோ பாதாளத்துக்கு போகிறோமோ அது நம்முடைய கையில இருக்கிறது. பரதீசுக்கு போக வேண்டும் என்று சொன்னால் நான் கிறிஸ்துவை விசுவாசித்து மனம் திரும்பி விசுவாசத்தை அறிக்கையிட்டு பாவம் மன்னிப்பிற்கு என்று நான் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளும் பொழுது ரட்சிப்பின் பாதையிலே நான் ஓட ஆரம்பிக்கிறோம். அந்த பாதையை ஒழுங்காக ஓடி நம்முடைய ஜீவன் முடியும் வரைக்கும் அல்லது கிறிஸ்துவனுடைய வருகை வரைக்கும் நாம் அதை பற்றி கொண்டோம் என்று சொன்னால், அதனாலதான் சொல்றாரு, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவன் ரட்சிக்கப்படுகிறான்.
தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. யாரும் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடி நாம் ஜெபித்து நாம் முடிவுக்கு கொண்டு வருவோம். யாருமாக எழுந்து நின்று கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு பாடலை பாடுவோம். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு ஒன்றே என்று சொல்லி இந்த பாடலை நாம் பாடுவோம். தருணமிதுவே அழைக்கிறார் வல்ல ஆண்டவர் இயேசு ஒன்றே, வல்ல ஆண்டவர் இயேசு ஒன்றே. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறார் வல்ல ஆண்டவர் இயேசு ஒன்றே, வல்ல ஆண்டவர் இயேசு வாழ்நாளையெல்லாம் வீணாடார் வருந்ததோடு கழிப்பதுயே, வாழ்நாளையெல்லாம் வீணாடார் வருந்ததோடு கழிப்பதுயே. வந்தவர் பாத சரணடைந்தார் வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வா. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு ஒன்றே, வல்ல இயேசு ஒன்றே. கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டினமுற்றார் உறவினோ, கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டினமுற்றார் உறவினோ. குடவிட்டு ஆவி போனார் குடவும் நோடி வருவதில்லை. இயேசு ஒன்றே வல்ல ஆண்டவர் இயேசு ஒன்றே. அழகு மாயை நிலக்கிடாதே அதை நம்பாதே மயக்கிடுமே, அழகு மாயை நிலைத்திடாதே அதை நம்பாதே மயக்கிடுமே. மரணமோ நாள் சந்திக்குமே மரவாதேவும் ஆண்டவரே. வருவான் தருணமிதுவே அழைக்கிறாரே ஆண்டவர் இயேசு ஒன்றே, வல்ல ஆண்டவர் இயேசு ஒன்றே.